உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவள் நிலவுலாகிய நீர்மலிவேணியம் உலக உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவள் நிலவுலாகிய நீர்மலிவே அழகில் சோதிய அழகில் சோதிய மலர் சிலம் வடிவாழ்த்து வணங்குவ மலர் சிலம் வடிவாழ்த்து மலர் சிலம் வடிவாழ்த்து மலர் சிலம் வடிவாழ்த்து வணங்குவ மலச்சிலம் வடி வாழ்த்தி ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சிவசிதம்பரம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த சுவாமிக்கு ஆஞ்சநேயமூர்த்திக்கு கணநாதா சரணம் பண
நேத்திரமில் வரியேனை நேத்திரமில் வரியேனை ஈச்செய்ய பிரதனாக்கும் நேத்திரமில் வரியேனை இறை தோத்திரமில் கஷடனை கவிரஜாரியாக்கும் இறை தோத்திரமில் கஷடனை கவிரஜாரியாக்கும் நேத்திரமில் வரியேனை நேத்திரமில் வரியேனை வீட்செய்ய பிரதனக்கும் இறை தோத்திரமில் கசடனை கவிராஜ அறியாக்கும் மறை சாத்திரம் பொருள் விரி திரமாளும் மகேஷனென்று உணர் நிறைச்சே திரமாளும் மகேஷனென்று திரமாளும் நிறைச்சே திரமாளும்
குல குரு மலரடியினை நிறை சேத்திரமாடும் மகேசன் என்று ஜிதம் பரம் நிந்த
அடிமை என்று அருள் புரிந்திடருகேவாரோ மனதி எப்போது வருவாரோ எப்போது வருவாரோ எப்போதும் வருவாரோ வரம் தருவாரோ வரம் தருவர் கனகசபை கூத்தல் தல் கனகசபை கூத்தல் தல் கனகசபை கூத்தல் தல் வாம பங்கிலருளும் கூத்தல் தல்வாம பங்கில் அமர்ந்தருளு மனமு வந்து பக்த சிசு மனமு வந்து பக்த சிசு தனக்கு ஞானாமுதம் அருளும் பக்த சிசு தனக்கு ஞானாமுதம் அருளும் மனமு வந்து பக்த சிசு தனக்கு ஞானாமுதம் பக்த சிசு தனக்கு ஞானமுதம் கனமிகுதில்லை அந்தனர்க்கு உயர் வேதனரி அருளும் கனமிகு அந்தனர் கனமிகுதில்லை அந்தனர்க்கு வேதனரியருளும் கனகசபை கூத்தல் தல்வாம பங்கில் அமர்ந்தருளும் மனமு வந்து பக்த சிசு தனக்கு ஞானாமுதம் மருளும் கனமிகுதில்லை அந்தனர்க்கு உயர் வேதனரி அருளும் பணமிகு சேடர்க்கும் அருளும் பணமிகு சேடர்க்கும் பணமிகு படமிகு படமிகு பணமிகு பணமிகு விசேடற்கும் அருளும் அன்னை சிவகாமி போற்றி போற்றி அன்னை சிவகாமி போற்றி போற்றி
சிவகாமி போற்றி, சிவகாமி போற்றி போற்றி, சிவகாமி 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 போற்றி. ஆதி பித
கதையை அழிந்து வர மகிழ்வாரி கதையை அழிந்து வர மகிழ்வாரி பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பரிந்து பழினைந்து ஊட்டும் தாயினும் சாலப்பரிந்து நீ பாவியனுடைய ஊடினை உருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தே சகல சம்பதி பதம சகல சம்பதி அகமகி பதமே
நாடுடைய சிவனை போற்றி பரவினால் நமக்கு இஷ்டப்பிரதங்களையெல்லாம், இன்னும் நமக்கு தெரியாத பிரதங்களெல்லாம், நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த சுவாமி உடனே மனமு வந்து அவன் அழித்து விடுவான். அவனுக்கு நாம் யாகம் யோகம் என்று எதையும் செய்ய வேண்டுவதில்லை. அவனை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு பரமசிவா பரமேஸ்வரா ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று சொன்னால் போதுமே என்று கோபாலகிருஷ்ண பாரதி சொன்னது போல், சிவசிவா என்று ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் சொன்னாலே போதும், அவன் ஓடி வந்து நம் குறைகளை தீர்த்து விடுவான். இன்னும் சொல்லப்போனால் அந்த மூர்த்தி எவ்வளவு ஜீவ காருண்யம் இருக்கிறான் என்று பாருங்கள். காசி க்ஷேத்திரத்தில் அவரவர்கள் சரீரம் பிரியும் பொழுது அவர்களுடைய காதில் போய் கர்ணமந்திரமாக ராம 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 என்று ராமஜபத்தை ஓதுகிறாராம். அவருடைய காருண்ய விலாசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் நமக்கு? இப்படி காருண்ய விலாசம் இருப்பவனுடைய நாமங்கள், அவனுடைய நாமம் ஐந்து அக்ஷரம் பஞ்சாட்சரம். அவனுக்கு இருக்கும் முகங்கள் ஐந்து, அவன் செய்யும் தொழிலும் ஐந்து, படைத்தல் காத்தல் அழித்தல் சிரோரமம் அனுகிரகம் என்கிற ஐந்து தொழில்கள். சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் என்ற ஐந்து முகங்கள். இப்படிப்பட்ட பெருமானுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? மனமே சுவாமி அப்பர் சொல்கிறார், அவனுடைய கோவிலில் மெழுகிட்டு அழகிட்டு வாசல் துடைத்து அந்த வரும் பக்தர்களுக்கு நீ வேணும் என்கிற அந்த சுற்றுசைகளை செய்து அவர்களுடைய பக்திக்கு இடையூறாக இல்லாத விஷயங்களை ஒதுக்கி தள்ளி அவர்களுக்கு நீ சேவை செய்து பக்தி செய்தால் அதைவிட சிறந்த பக்தி முறையே கிடையாது என்கிறார். புராண கதைகள் சொல்லும், சிவன் கோவிலில் ஒரு எலி எண்ணெயை குடிக்கிறதுக்கு போயிருக்கு, விளக்கில் இருக்கிற எண்ணெயை குடிக்கிறதுக்கு போயிருக்கு. வால் கொஞ்சம், எலி சின்னதாக இருந்தாலும் வால் கொஞ்சம் பெருசு. அதை அறியாமல் அந்த வால் என்ன செஞ்சிருக்கு, இந்த திரிய அதுக்கு தெரியாமல் இது எண்ணெயை குடிக்கிறதுக்கு அப்படி எவ்வி எவ்வி ஏதோ பண்ணின்னு இருக்கு. அதோட வால் இந்த எவ்வரத்தில் வால் அந்த ஒரு திரிய தட்டி தட்டி அது திரிய எரிய வச்சுடுத்து, சிவன் கோவிலில் விளக்கு போட்ட புண்ணியம் அதுக்கு வந்துடுத்து. மறுபிறவியில் அது மகாபலி சக்கரவர்த்தியாம். இந்த புராணத்தை கேட்கும் பொழுது தெரியாமலே செய்த ஒரு கைங்கரியத்திற்கு இவ்வளவு பலன் என்றால், தெரிந்து செய்யும் கைங்கரியத்திற்கு, அந்த சிவனுக்கு செய்யும் பக்திக்கு, அவன் கோவிலில் நாம் செய்யும் அந்த ஒரு சரீர சேவைக்கு, அவனுடைய அடியார்களுக்கு நாம் செய்யும் சேவைக்கு நமக்கு என்னவெல்லாம் பலப்பிரதம் வரும் என்று நாம் இதிலிருந்து நாம் கணக்கிட்டு கொள்ளலாம். இந்த சேவை செய்யறதுக்கு ஏதாவது நமக்கு
இன்னார் தான் செய்யணும், இன்னாருக்கு தான் அந்த யோகிதை என்று படைத்திருக்கிறார்களா? நிச்சயம் இல்லவே இல்லை. அந்த அடியாருக்கும் அடியேனாக இருப்பதற்கு யாருக்கும் நாம் வந்து கேட்டுக்கொள்ள வேண்டுவதில்லை. நாம் அடியாராகவே இருக்கலாம். அதற்கு வந்து நமக்கு எப்பவுமே ரைட்டு, எப்பவுமே உரிமை எல்லா ஆத்மாக்களுக்கும் உண்டு. கோபாலகிருஷ்ண பாரதிக்கு எப்படி நந்தன் சரித்திரம் படைக்க வேண்டும், இதை பெரிதாக எழுத வேண்டும் என்று தோன்றியது என்று பார்த்தால், அப்பர் சுவாமிகள் ஒரு தேவாரம் பாடியிருக்கிறார். நீ எனக்கு எத்தனை நிதி, எவ்வளவு பணம், பொக்கிஷம், நகை, என்ன வேணா செல்வம் கொடு, நீ வந்து என்னுடைய சுவாமி பரமேஸ்வரனுக்கு நீ பக்தனாக இல்லாமல் இருந்த எனக்கு உன்னோட செல்வத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி சொன்னதாவது தேவலை. அடுத்தது வந்து அவர் ஒன்று சொல்கிறார், உன்னுடைய பக்தர் வந்து தொழுநோயெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, உடம்பெல்லாம் சிதைந்து அழுகி போய் இருக்கும் அந்த ஒரு பக்தன் சிவபக்தனாக இருந்தால், புலையனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த தொழிலை செய்தாலும் எனக்கு பரவாயில்லை, அவன் வந்து சிவபக்தனாக இருந்தான்னா நான் வந்து வணங்கும் கடவுள் யாருன்னா எனக்கு அந்த பக்தன் தான். நான் சிவபெருமானை கூட நான் தொழ வேண்டிய அவசியம் இல்லை, சிவபக்தனை நான் தொழுதால் போரும். சங்கநிதி பதுமநிதி ரெண்டும், சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் தரணியொடு வானாள தருவரேனோ, சங்கநிதி பதுமநிதி ரெண்டும் தந்து தரணியொடு வானாள தருவரே. மங்குமவர் செல்வம் அதி போமல்ல, மாதேவர்க்கு அவர் காந்தலல்ல, மாதேவர் அவர் மாதேவர் அவர்க்கு இவர் காந்தரல்ல, அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொரு நோயர், அங்கமெல்லாம் குறைந்து அழுகு அழிந்து அழுகு புலை தொரு நோயர், அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொரு நோயராய உரித்து தில்லோ புலையரே. தொழுநோயராய உரித்தின்றுழலும் புலையரே. கங்கைவார் சடை கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே, நாம் வணங்கும் கடவுளாரே, வணங்கும் கடவுளாரே. இந்த பதிகம்தான் நந்தனார் சரித்திரத்தை உலகிற்கு எடுத்து ஒளியென காட்டியிருக்கிறது. சிதம்பர புராணங்கள் மற்ற புராணங்களில் நந்தன் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் நந்தனார் என்னும் புலையர் கனகசபையில் அம்பலத்தை காண சென்றார். அம்பலத்தில் சென்றவர் மீண்டும் திரும்பவே இல்லை. இவ்வளவுதான், இதுக்கு மேலே அங்கே வந்து மெட்டீரியலே இல்லை. அதுக்கு மேலே ஒன்று ஒரு ஒரு சின்ன ஒரு தகவல் தான் அப்படின்னு. சேக்கிழார் சுவாமி பெரிய புராணத்தில் நந்தனார் திருநாளை போவார் சரித்திரம் என்று எழுதியிருக்கிறார். 63 நாயனாரில் உத்தரா சேர்த்திருக்கார். நந்தனார் என்னும் புலையர் சிவகைங்கரியம் செய்து வந்தார். அவர் ஒரு நாள் சிதம்பரம் காண சென்றார், தரிசனம் பெற்றவர் திரும்பவில்லை. இவ்வளவுதான். கோபாலகிருஷ்ண பாரதியார் இதை ஒரு பெரிய ஒரு காவியமாக படைத்து விட்டார். நந்தனார் என்னும் ஒரு பாத்திரத்தை ஏற்றி
அதற்கு ஒரு வேதியர் என்ற ஒரு இன்னொரு பாத்திரத்தை ஏற்படுத்தி நந்தனாரை சுற்றி அவருக்கு தோழர்கள் அந்த ஊரில் வசித்தவர்கள் என்னும் பாத்திரங்களை உருவாக்கி ஒரு பெரிய காவியமாக படைத்து விட்டார். என்ன புராணங்கள்லாம் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறது, யாரோ ஒரு சூதன் கேள்வி கேட்க போகிறான், இன்னொருத்தன் பதில் சொல்ல போகிறான், அப்படித்தானே வரப்போகிறது. சிவரகசியம் சிவபுராணத்தின் சிவரகசியத்தில் ஒரு கண்டமாக அமைந்திருக்குமாறு அது படைக்கப்பட்டுள்ளது. வியாகரபாத முனிவருடைய புதல்வர் உபமன்யு முனிவர் கைலாசத்தில் ரிஷிகணங்களோடு அவர் வந்து உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். உபமன்யு முனிவர் எல்லோரும் சிவாராதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள், சிவநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முனிவர் சொல்றார், எல்லாரும் பாடுறார், சிவாய பரமேஸ்வராய சசி சேகராய சிவாய பரமேஸ்வராய சசி சேகராய சிவாய பரமேஸ்வராய சசி சேகராய பவாய குணசம்பவாய சிவதாண்டவாய நமோ பவாய பவாய குணசம்பவாய குண தாண்டவாய பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நம தாண்டவாய நமவோ சிவ 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 தாண்டவாய நமவோ எல்லாரும் அப்படி சிவதாண்டவத்தை பற்றி அவர்கள் உருகி பாடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு வேளையில் ஒரு ஜோதி அப்படியே போயிட்டே இருந்தான். சுவாமி, யாருடைய ஆத்மா யாருடைய ஜோதி இறைவனை கலக்க சென்று கொண்டிருக்கிறது? உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அது ஆதனூரின் கண் இருந்த நந்தனார் என்னும் ஒரு பக்திமானுடைய ஜோதி சிவனை கொண்டு சேர்ந்திருக்கிறது, சிவன் பதத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. என்ன சுவாமி, எல்லாருக்கும் வந்து அந்த கேள்வி நேரம் வந்தால் ரொம்ப ஈஸி, என்ன இருக்கோ இல்லையோ கேள்வி கேட்கறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், தெரியும், வரும், வேற என்ன வருதோ வரலையோ. நந்தனார் என்பவர் ஒரு புலையர் அல்லவோ? நீங்கள் சுவாமி நீங்கள் வணங்குகிறீர்களே, எப்படி நந்தனார புலையர்னு சொன்னா நமக்கு அப்புறம் ஒருத்தருக்கும் பேசவே வராதுடா. எல்லோரும் வணங்கக்கூடிய சுவாமி ஆசைப்பட்டு அந்த பக்தனுக்கு வந்து அருள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட அப்படி ஒரு பக்தன், அவனுடைய ஜோதி போய் அப்படியானால் சுவாமி அவனுடைய சரித்திரத்தை சொல்லுங்களே, நாங்கள் கேட்கிறோம். சொல்லுவோம், இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு கேட்டுக்கோங்க எல்லாரும். நந்தன் சரித்திரமானந்தம் நந்தன் சரித்திரமானந்தம் சரித்திரமானந்தம்
பக்தி ரசகல்தம் சொல்ல சொல்ல சரித்திரம் ஆனந்தம் ஆனாலும் மத்தியந்தம் பக்தி ரசகல்தம் சொல்ல சொல்ல பக்தி என்னும் வேரிலிருந்து எடுத்த ரசாயனத்தை போன்றது நந்தன் சரித்திரம் என்று அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். நந்தல் சரித்திரம் நந்தல் சரித்திரம் சிவனருக்கு சொந்தம் பாபல்தம் கேட்ட நந்தல் சரித்திரம் சொந்தம் சிவனருக்கு சொந்தம் தொலையும் பாபல்தம் கேட்டிரமானந்தம் ஆனாலும் பக்கந்தம் பக்தி ரசகந்தம் நந்தன் என்கிற புலையன் வந்து நாட்டாமையா இருந்தார், பண்ணையாரா இருந்தார். அந்த ஒரு ஆதனூர் என்கிற கிராமத்திலே ஒரு வேதியர் இருந்தார். அவருக்கு நிலப்புலன்கள் ஏராளமாக சொந்தமாக இருக்கும். அந்த நிலப்புலன்களை எல்லாம் உழுது அறுவடை செய்து அதன் பலனை ஒருவர் பொறுப்பாக எடுத்து கொண்டு போய் அந்த நிலச்சுவான்தாரிடம் கொடுப்பார். அது அந்த காலத்து மரபு. அவரை போல ஒரு சத்தியவான் உலகத்தில் இல்லை. ஏது ஜீவனை போல சாது ஏது ஜீவனை போல சாது பூமியில் இருக்காது அறிவு இருக்காது படைத்தது ஆனாலும் பஜந்தம் பக்தி ரசகந்தம் கேட்ட சரித்திரம் ஆனந்தம்.